ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் டிசைனர்ஸ். நான் பாரதி அக்காவோட ஸ்டூடெண்ட். என் பேர் ஷுபா. இப்போ நான் ஒரு 2 மந்த்ஸாக இங்கே கிளாஸ் வந்துட்டுருந்தேன். இப்போ நான் ஃபுல்லாக ஓரளவுக்கு ஸ்டிச்சஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2-3 மோட்டிவ்ஸ் போட்டேன். இப்போது நானே வந்துட்டு ஒரு சுடிக்கு டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். இதான் ஃபஸ்ட் நான் போட ஆரம்பித்த செயின் ஸ்டிச்சஸ். அதுக்கப்புறம் அதோட பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே இதில் கற்றுக்கிட்டது. இதை ஆக்சுவலாக க்ரியேட்டிவிட்டிக்காக போட்ட யூடியூப் லோகோ வந்து இது நான் போட்டது. அதுக்கப்புறம் ஃபர்தராக எல்லா ஸ்டிச்சஸுமே வரிசையாக போயிட்டே இருந்தது. இது கட் ஒர்க், லோடிங் எல்லாமே போட்டு ஓரளவுக்கு முடித்ததுக்கப்புறம் நானாக மோட்டிவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் போட ஆரம்பித்தேன். இதுதான் நான் ஃபஸ்ட் போட்ட மோட்டிவ். இது செகண்ட் போட்டது. இது சும்மா சிம்பிளாக கட் ஒர்க்ஸ் எல்லாமே நானாக போட்டது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் சுடி போட ஆரம்பித்தேன். இதான் இப்போ நான் போட்டுட்ருக்க சுடிதார். இவதான் நான் போட் நெக் வந்து போட்டுட்ருக்கேன். போட் நெக் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். அது இங்கே எனக்கு கிளாஸ்க்கு வர ஒரு அக்கா தான் வந்துட்டு, உமா அக்கா தான் ஃபுல்லாக வந்துட்டு நெக்லைன்லாம் ட்ரா பண்ண சொன்னது. அது இப்போ நான் போட்டுட்ருக்கிற மோட்டிவ் எல்லாமே ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஒன்று மட்டும் நான் உங்களுக்காக போடாமல் விட்டுருக்கேன். அதை நான் உங்களுக்கு எப்படி போட்டேன் அப்படிங்கிறத போட்டு காமிக்கிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்னும் நெக்லைன் வந்து போடாமல் இருக்கேன். ஃபஸ்ட் இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நெக்லைனுக்கு ஒரு கோல்டு கலர் ஜரி போட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டு ஓட்டியிருக்கேன் லோடிங் போடுறதுக்காக. இப்போ நான் லோடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் த்ரெட்டில் போட்டுட்ருக்கேன். நேற்று நம்ம லோடிங் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி நம்ம லோடிங் முடிச்சிட்டேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இட்லி மூத்தி அங்கங்கே தனித்தனியாக ஒவ்வொரு நாட் போட்டு வைக்க போகிறேன் நான். இங்கே ஹாஃப் பீட்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே இந்த கேப்ஸ் எல்லாம் வந்துட்டு மைக்ரோ பீட்ஸ் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே இந்த மோட்டிஃபை நம்ம முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஜரி லைன் போட்டேன். அதுக்கப்புறமா இப்போது வந்துட்டு ஜீனி பாசி வச்சு ஒரு லைன் போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் சீனி பாசி வச்சாச்சு. அடுத்து வந்து ஸ்டோன் செயின் வச்சுருக்கேன். இன்னொரு லைன் சீனி பாசி வச்சு ஃபுல்லாக இதை முடிச்சிட்டேன். இந்த கொம்புக்கெலாம் ஃபஸ்ட்டு ஒரு சக்லி வச்சு அதுக்கப்புறம் சுற்றிலும் சீனி பாசி வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எப்படி போட்டேங்கிறத இங்கே போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டோன் சுற்றி பீடி வைக்க போகிறேன். இப்போ அந்த பீடு ஃபுல்லாக வச்சு சுற்றி வச்சு முடிச்சாச்சு. இப்போ கீழே இருக்கிற அந்த லீஃபுக்கும்
flower ku zari la outline podren pana the motif fulla complete paniten keela the flower ku satin stitch use panni red color thread work vach panirken inge vandu leaf ku கிராம்பு தையல் யூஸ் பண்ணி நான் நார்மல் நீடில் வச்சு போட்டு ஒர்க் பண்ணி ஃபுல்லாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு மைக்ரோபீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அதை மட்டும் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு க்ளூ போட்டாச்சு, இப்போ இந்த மைக்ரோபீட்ஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ இதே மாதிரி நான் அந்த க்ளூ போட்டு மைக்ரோபீட்ஸே இது ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன். அது இங்கே வந்து கட் ஒர்க் வரும், கட் ஒர்க் வச்சு உள்ளுக்க வந்து வெல்வெட் கிளாத் வச்சு உள்ள ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்த ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அக்கா பிளாகில் அதை பிக்சர் அப்லோட் பண்ணுவாங்க, நீங்கள் எல்லோரும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.